நேரம் எனக்கு நல்லா இல்லை. காலையில் டீ குடிக்க வந்த நாலு பேருங்க இப்போ வரைக்கும் எந்த டீயும் சொல்லாமல் வெட்டியாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. கபோதி கண்ணை திறந்து பாரு, மூணு பேர் தான் வந்திருக்கிறோம். மணிக்கும் மூணு பேர் தான் வந்திருக்காங்க. அட டீயை போடு. ஆமாம், இதான் போட்டாலும் ரொம்ப கிழுதுன்னு போட்டுருவேன். இடதும் இல்லை வலதும் இல்லை, விளங்க முடியா கவிதை நான். பார்த்தியா, பேப்பர் படிக்க தெரியாது, என்னென்ன பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்குதுன்னு. தராசின் நடுமுள் நான். இவன் இப்படி தான் எதையா உளறிக்கிட்டே இருப்பான், பேசுகிற ஏதாவது புரியுதா? என்ன புரியுது? கடந்தவை கடந்தவையாக இருக்கட்டும், ஆனால் மறந்தவையாக இருக்காது. ஆனால் அப்போ அந்த எம்பி சீட்டு. ஆமாம், பார்த்தியா, எம்பி சீட்டுன்னு ஒதுங்கிட்டாங்க. இவன் இந்த ஆள் அவன் கட்சி ஆரம்பித்தான் இப்போ சென்னையில், புரியாமல் ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார்ல மையம் சொல்லிக்கிட்டு, அந்த கட்சியில் சேர்ந்துட்டு கொஞ்ச நஞ்சம் அட்டகாசமாக பண்ணாங்க. என்னன்னா, இப்போ அவர் ஏதோ கஜானாலாம் காலியாக கிடக்கு கொள்ளையடிச்சிட்டாங்க, அதை பூரா நிரப்ப போகிறேன்னாரு. இப்போ தான் தெரியுது இவங்க கஜானாவை நிரப்புறது தான் போயிருக்கானு. எவ்வளோ நான் வாங்கியிருக்கீங்க? கட்சிக்கு காசு கொடுக்குற ஆளே அந்த டாக்டர் அந்த பக்கம் போயிட்டாப்புல, நான் என்ன பண்ணுறது? பாஸ் பாஸ், உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. பார்த்தீங்களா, இப்படி தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க மக்கள் எல்லாருமே. ஆனால் அந்த குடும்ப ஆச்சன்லாம் சொல்லிட்டு டிவியெல்லாம் உடைச்சேனே. அடையாங்க மாதிரி அதை கேட்குற பைத்தியம் பக்கத்து டிவியே உடைச்சிருக்கு, இவன் வீட்டு டிவியை உடைக்கல. என்னண்ணே, அந்த பொம்பளை 2000 ரூபா கொடுன்னு என்ன உயிரை வாங்கிருச்சு. பின்ன நீ போய் பக்கத்து டிவியை உடைச்சா என்னவா? முத்துக்கால கோவத்தில் கிளாஸை உடைச்சிடாது. இவர் கோவம் வேற வருதாக்கும். இல்லைப்பா, அன்னைக்கு அரசியல் உங்கள் ஓட்டு யாருக்குன்னு ஒரு கேம்பெயின் பண்ண சொன்னாங்க. அது புதுசாக ஒரு தம்பி டைரக்டர்னு வந்தாப்புல, சரி இந்த தம்பி எப்படி படம் எடுப்பாப்புல அப்படின்னு அதை வச்சு ஒரு ஆடு எடுத்து பார்த்தோம். சரி, அப்போ அந்த நேரத்தில் கொஞ்சம் நல்லா பேசுனாங்கல்ல அதெல்லாம். இந்த ஆடுன்னு சொன்னார்ல, அந்த விளம்பரத்தில் கூட சொன்னாப்புல கச்சை ஆரம்பிக்கும் போது என்னன்னாக்கா, நான் வந்து அரசியல் எனக்கு தொழில் இல்லை, நான் சம்பாதிக்கிறதுக்காக வரலன்னு. ஆனால் இப்போ பச்சையாக தெரிஞ்சு போச்சுல, சம்பாதிக்கிறது தான் வந்திருக்காங்கன்னு. ஏமாத்தனா, இவ்வளோ நாள் வந்து அவங்கள பூரா குடும்ப கட்சி வாரிசு கட்சி இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அது இதுன்னு ரொம்ப பேசினேனே. இப்போ என்ன முகரை வச்சுட்டு யாருக்கு ஓட்டு கேட்க போகுதா? அதான் இப்போ போய் ஓட்டு கேட்டோமே, கைக்கு காலுக்கு எல்லாத்துக்கும் ஓட்டு கேட்போம். காசு கொடுத்தா என்னப்பா, எதுக்குனாலும் ஓட்டு கேட்போம். ஏன்னா இதை சொல்கிறதுக்கு உனக்கு வெக்கமாகவே இல்லையானே, சினிமாவில் நடிக்க நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, அதில் அங்கிட்டே மார்க்கெட் குறைஞ்சிருச்சுன்னொன்னே திராவிடம் திராவிடத்தால் தான் விழுந்துட்டோம், நான் வந்து எல்லாத்தையும் தூக்கி நிறுத்த போகிறேன், எல்லாத்தையும் மாற்ற போகிறேன், கையை ஒரு மாதிரி ஸ்டைலாக கட்டுக்கல எப்படின்னா, அந்த இப்படி கட்டுறேன் பார்த்தியா. சூழ்நிலை கேட்டது போல் மாடுபவர் தான் சூழ்நிலைவாதி. இது சூழ்நிலைவாதிலாம் இல்லைடா, இது சுயநலவாதி. கரெக்டு தான். அந்த மாதிரி இருந்துட்டு இப்போ வந்து ஒரு மக்கள் இவரை நம்பி வந்தாங்கள்ல, ஒரு 4% ஓட்டு, அந்த ஓட்டை காமிச்சு அவங்ககிட்ட பேரம் பேசி சேர்ந்துக்கிட்டாப்புல கூட. இப்போ பின்னாடி யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அதான் தெரியல, ஏன்னா உன்னை நம்பி ஓட்டு போட்டாங்களேன் நிலைமை என்ன, அவங்களாம் இழிச்சாவை போயிடலானே. அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் இருக்காங்க. ஆனால் இல்லை, ஏ ஏதாவது ஒன்று பேசு, உங்கள் தலைவர் மாதிரியே நீயும் குழப்பிக்கிட்டு இருக்க. அட, காலையில் கூட ஒரு ட்விட்டர் ஒன்று போட்டார், பதில் தெரியல, யோசிச்சுட்ருக்கேன் என்ன சொல்கிறதுன்னு. இதுதான் ட்விட்டரு ஃபேஸ்புக்குன்னு அதுலேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தால் இப்படி தான் ஆகும். மக்களோட இறங்கி மக்களுக்காக பேசணும்யா கொஞ்சமாவது. அதான் மக்களுக்காண்டி தான் பேசணும்னு போனோம், ஆனால் வந்துட்டு என் மக்களெல்லாம் கொஞ்சம் யோசித்தேன், அதனால் இப்படி மாறிட்டோம். காசு வாங்கிட்டீங்க? காசுலாம் வாங்கலப்பா, படம் எடுக்க போறேன்னு நான் எத்தனை திருப்பி சொல்றேன். அதுதான் வேற என்னது, உங்களுக்கு லாபத்துக்கு நீங்க பாத்துக்கிட்டீங்க, இதுல என்னென்ன பேச்சுன்ற நீனு. அதாவது எங்க எஜுகேஷனு இதெல்லாம் வந்து மோசமாயிருச்சான், இவர் வந்துதான் எல்லாத்தையும் சரி பண்ண போறாராம். கொள்ளையடிச்சிட்டாங்க செஞ்சுட்டாங்க எல்லாத்துக்கும் மேல ஒரு வயசான தலைவர் அவரை வந்துட்டு, நான் வந்து நாலு சக்கர வீட்டில் உட்காந்துட்டுலாம் அரசியல் பண்ண மாட்டேன், நல்லா நின்றுக்கிட்டு அரசியல் பண்ணுவேன் அப்படிலாம் பேசினாரு. இன்னைக்கு எந்த மூஞ்சை வச்சுட்டு அங்கேயே போய் சேர்ந்துருக்கீங்க? இதே எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னென்ன பேசுனீங்க? அவரோட பையன்ற காண்டியா வாரிசு அரசியல் பண்றீங்க, உங்களுக்கு வேற என்ன தகுதி இருக்கு? எல்லா தகுதியும் எனக்கு தான் இருக்கு. நீங்க இன்னைக்கு என்ன இதுல போயிட்டு இந்த வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பாத்துட்டு மிகவும் அதை பார்க்கும் பொழுது அப்படி இருக்கிறது இப்படி இருக்குதுன்னு பேசுறீங்க? இவங்களோட அரசியலுக்கு கதை திரைக்கதை வசனம் இயக்கம் இவங்களே மாத்திக்குவாங்க. அட இல்ல பாணியண்ணா, வாங்குற காசுக்கு பேசிதானே ஆகணும். அது என்னவோ உண்மைதான், அதுக்கு தானே இப்போ ஏற்கனவே உண்டியல் கட்சி 25 கோடி கொடுத்துருந்தாங்க, இவங்களுக்கு ஏதோ 2-3 படம் கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. ஐயோ, ஏதோ போன டைம் ஏதோ 4% ஓட்டு போட்டிருக்காங்க, அதுக்காக எல்லாரும் இழிச்ச பையன்னு நினைச்சிடாதீங்க. இனி உங்களுக்குலாம் அவ்வளோதான், மாற்றம் மண்ணாங்கட்டின்னு. தம்பி, மாற்றத்தை பத்திலாம் அப்படி சொல்லக்கூடாது, மாற்றம் ஒன்றே உலகில் மாறாதது, தெரியுமில? புரியாமல் புலம்ப தொடங்கிவிட்டார் முத்துக்காலை. புரியாமல்லாம் இல்லை, நாங்கள் என்ன சொல்றோம், கடவுள் இல்லைன்னு சொல்லலப்பா, கடவுள் இருந்தா நல்லா இருக்கும்னு தான் சொல்றோம். குழப்பெல்லாம் இல்லை, விரும்மாண்டி படம் எவ்வளோ தெளிவாக எடுத்தோம், அது உங்களுக்கு புரிஞ்சுதா? இல்லை, நான் புரியவே இல்லையா. சரி, ஹேராம் படம் பார்த்தியா? அதுவாது புரிஞ்சுதா? அது சுத்தமாக புரியல. அப்படிதான்டா, உங்களுக்குலாம் புரியக்கூடாது, புரிஞ்சால் நீங்களாம் தெளிவாயிருவீங்க, இருக்க 4% ஓட்டு உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு ஐயா குழப்பவாதி, அவங்களோட போய் சேர்ந்துக்கல, இன்னும் 1% ஓட்டு கூட உங்களுக்கு கிடைக்காது.